வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு பரி இன்னைக்கு பதிவில் ஒரு மூன்று விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமின் பரிபூர்ண அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் தொழில் சிறக்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் நம் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை இன்னைக்கு பதிவில் பார்க்கப்படும் மூன்றாவது விஷயம் பஞ்சாட்சர மந்திரம் மூன்று விதம் இருக்குது நாம் சொல்லக்கூடிய பஞ்சாத்திர மந்திரத்துக்கு ஒவ்வொரு பதிவு இருக்குது மீனிங் இருக்குது அது என்னன்றத இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் மொத்தம் மூணு விஷயம் நம்புறீங்களே சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மகாலட்சுமியோட பரிபூர்ண அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெறுவதற்கு தொடர்ந்து ஆறு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி சன்னதிக்கு நீங்கள் போகணும் பிங்க் நிறம் இருக்கக்கூடிய உடை அணிந்து சென்று கற்பகிரக விளக்கிற்கு சுத்தமான நெய் வாங்கி கொடுத்து நீங்கள் வழிபட்டு வர பணத்தடைகள் விலகி மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப எளிமையான விஷயம்தான் நண்பர்களே நீங்கள் இதுக்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நெய் வாங்கிட்டு போயிட்டு கற்பகிரக விளக்குக்கு நெய் ஏற்றுறதில் நெய் விளக்கு ஏற்றும் போது நெய் வாங்கி கொடுங்க பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து தொழில் சிறக்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் வரும்னு வரல நிறைய பேர் தொழிலில் வந்து மந்தமான சூழ்நிலை காணப்படுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது நீங்கள் நிறைய இடத்துல வந்து இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை வந்து நிறைய நோட் பண்ணி பாருங்கள் எல்லா மோஸ்ட் ஆஃப் த கடைசி நல்லா போயிட்டுருக்க கடையிலலாம் இது பண்ணுவாங்க தொழில் வியாபார ஸ்தாபனங்களில் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சு வெத்தலை நாலு கொட்டாம்பாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாலு கொட்டாம்பாக்கு இவைகளை நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க குலதெய்வத்தை வேட்டி கொ வேண்டிக்கொண்டு கொண்டு குருவடி சரணம் திருவடி சரணம் என்று ஒன்பது முறை நீங்கள் கூறி சுவாமி படத்துக்கு முன்னாடி அதை வச்சுட்டு வீட்டு வேலையை தொடங்குங்க ஐ மீன் சாரி அதை வச்சுட்டு வீட்டு மற்ற வேலையை உங்களுடைய வேலையை தொடங்குங்க ஆஃபீஸில் தொழில் வியாபாரம் அனைத்தும் சிறக்கும் லாபம் உண்டாகும் இது கை கண்ட அனுபவ முறை நிறைய பேர் உபயோகித்து பலனடைந்து அதுக்கப்புறம் தான் இந்த பரிகார முறையை நான் உங்களுக்கு இருக்கேன் அடுத்த நண்பர்களே பஞ்சாட்சர மந்திரம் என்பது ஒரு மூன்று விதம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்தூல பஞ்சாட்சரம் ஸ்தூல பஞ்சாட்சரம்னா என்ன நமசிவைய ஓங்கார பிரணவத்தோடு சேர்த்து ஓம் சிவாய என்று உச்சரிப்பதுதான் சிறப்பு இம்மந்திரத்தில் சித்தியடைவதால் பஞ்சபூதங்களும் ஐம்பொறிகளும் நமது கட்டுக்குள் அடங்கி நிற்கும் எல்லா வயதினரும் இல்லத்தார்களும் இதை நீங்கள் தாராளமாக ஜெபிக்கலாம் ஓம் நமச்சிவய ஓகே ரெண்டாவது சூட்சம பஞ்சாட்சரம் அது என்ன சிவய நம இது சிவனின் ஐந்து முகங்களை ஒருங்கிணைந்த முழுமையான மந்திர சுரூபம் ஆகும் துறவிகளும் ஆன்மீகவாதிகள் மட்டுமே இதை நீங்கள் ஜபிக்க முடியும் ஓம் சிவய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் கிடையாதுங்க மூன்றாவது விஷயம் காரண பஞ்சாட்சரம் சிவசிவ இது பிறப்பு பதிவுகளை நீக்க வல்லது உலகின் ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்டு ஞான நிலைக்கு உங்களை கூட்டிச் செல்லும் ஞானியரும் சித்தர்களும் சாதுக்களும் இதை ஜபிக்கலாம் ஓம் சிவ சிவ ஓம் இவைகளை தான் சிவசித்தாந்த பஞ்சாட்சர மூல மந்திரங்கள் ஸோ நிறைய பேர் வந்து மூணு வகையில் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா இது எது சரியான விஷயம்ன்றது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் யார் என்னென்ன பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னால் சிறப்பான பலன் கிடைக்கும் ஸோ நம்மெல்லாம் வந்து இல்லத்தாரில் இல்லை இருக்கும் இல்லைனா எந்த வயதில் இருக்கவங்களும் கூட வந்து எல்லாருமே காமனாக சொல்ல நல்லா பலன் கிடைக்கக்கூடிய மந்திரம் என்னன்னா ஓம் நமச்சிவய இந்த விஷயத்தை சொன்னாவே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற வீடியோ உங்கள் வாழ்க்கையில் பலன் தரக்கூடிய எண்ணற்ற வீடியோக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோக்களுக்கு மேலே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே யாராச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக உபயோகமாக நல்ல ஒரு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய